மாலை முரசு நேர்களுக்கு வணக்கம். இன்றைய பங்குச்சந்தை நிலவரம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். நிஃப்டியை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா 18,800 பக்கம் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. நிஃப்டியோட வொலடிலிட்டி அடிப்படையாக வச்சு பார்க்கும்போது ஏற்ற இறக்கங்கள் பார்த்தீங்கன்னா 18,500 ஒரு சப்போர்ட் லெவலாகவும் 19,100 அது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவலாகவும் இருக்கும். அதிகபட்சம் மேலே ஏறிச்சுன்னா 19,000 பக்கமே அதுக்கு வந்து ஒரு செல்லிங் ப்ரெஷர் வந்து கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அவ்வளோ ஈஸி கிடையாது 19,000 மேலே க்ளோஸ் வைக்கிறது. டவுன் சைடில் வந்து பார்த்திங்கன்னா 18,500 ஒரு சப்போர்ட் லெவலாகவும் இருக்கும். அதுக்கு கீழே வந்து மார்க்கெட் வந்து தற்சமயம் வந்து போகிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஸோ இருந்தாலும் வந்து இது ஆக்சுவலி இது வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு நாளோட வியூன்னு சொல்லி எடுக்க முடியாது. இது ஒரு பொசிஷனல் வியூ, 1 or 2 weeks இது அப்ளிகபிளாக இருக்கும். ஸோ இந்த ரேஞ்சிலேயே மார்க்கெட் வந்து ரொட்டேட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. மார்க்கெட் பொறுத்த மட்டில் 80% ஆஃப் த டைம் மார்க்கெட் வந்து ஒரு மாதிரி சைட்வேஸில் இருக்கும், 20% ஆஃப் த டைம் வந்து ட்ரெண்டிங்கில் இருக்கும். லாஸ்ட் வீக்கில் பார்த்தீங்கன்னா தேர்ஸ்டே அண்ட் ஃப்ரைடே ரெண்டு நாளுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் பையிங்க்கு ஒரு நல்ல மார்க்கெட்டாகவும் இருந்தது. குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வியாழக்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் டெக்னிக்கல் அனாலிசிஸ் யூஸ் பண்ணி நீங்கள் ஆப்ஷன் பை பண்ணியிருந்தீங்கன்னா புட் ஆப்ஷனும், வியாழக்கிழமை புட் ஆப்ஷனுக்கும் வெள்ளிக்கிழமை வந்து கால் ஆப்ஷனுக்கும் நல்லா இருந்தது மார்க்கெட்டை. ஸோ நான் ரிசர்ச் பண்ணி பார்த்ததில் எந்த இண்டிகேட்டர் நல்லா யூஸ் ஆச்சு அப்படின்னு சொன்னால் வி வேப்னு ஒரு இண்டிகேட்டர். ட்ரேடருங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருந்தா யூஸ் பண்ணிக்கோங்க. வி வேப்னு ஒரு இண்டிகேட்டர் நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் அதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து 5 minutes சார்ட்டில் யூஸ் பண்ணி அதை அப்ளை பண்ணி பண்ணியிருந்தீங்கன்னா இன்ட்ராடேக்கு அதில் ரெண்டு நாளுமே நல்ல ப்ராஃபிட் இருந்திருக்குன்றது ரிசர்ச்சில் வந்து தெரிய ஆரம்பிக்குது. ஸோ நீங்கள் கண்டினியூஸாக அதே மாதிரி ஃபர்தராக மார்க்கெட் நல்ல அதே மாதிரி ட்ரெண்டிங்கில் இருக்கும் பட்சத்தில் அந்த இண்டிகேட்டர் மேலே நீங்கள் ஒரு சின்ன ஒரு பார்வை இருக்கணும். ஸோ அது அப்படியே உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகுமானா ரிசர்ச் பண்ணி ஃபாஸ்ட் ரெக்கார்ட் வச்சு தான் ஃபியூச்சர்ஸ் ஆஸ் ட்ரேடராக நம்ம பண்ண முடியும். ஸோ சாதாரணமாக வந்து பார்த்திங்கன்னா ட்ரெண்டிங் மார்க்கெட்டில் அது இயல்பாகவே வந்து இந்த மாதிரி விவாப் மாதிரி இண்டிகேட்டர்ஸ் நல்லாவே ஒர்க் ஆகும். அதே மாதிரி உங்களுக்கு வந்து இப்போது சைட்வேஸ் மார்க்கெட்டாக இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு நிறைய நான் ஸ்டூடெண்ட் நிறையா ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் சொல்லி கொடுத்துருப்பேன், அதையெல்லாம் நான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதே மாதிரி ஆப்ஷன் செல்லிங்கும் பண்ணுவாங்க. பட் இப்போ இந்த நேரங்களில் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் செல்லிங் வந்து பெருசாக கை கொடுக்காததுக்கு காரணம் வந்து இந்தியா விக்ஸ் வந்து ரொம்ப லோவாக இருக்குது, 10 அப்படிங்கிற ரேஞ்சுக்கு வந்துடுச்சு. ஒரு வருஷத்துக்கே 10% தான் ஏறும் இறங்கும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை நிஃப்டியில் இருக்கிறதுனால ப்ரீமியம்லாம் ரொம்ப கம்மியாக வச்சுருக்கிறாங்க. ஸோ சடனாக மார்க்கெட்டில் வந்து ஒரு சின்ன ஒரு மூமெண்ட்டு இந்த வீக்லி ஆப்ஷன்ஸ்லாம் சென்சிட்டிவாக இருக்கும். 100-200 points ஏறும்போது 1% 2% ஒரே நாளில் அந்த ரிஃப்ளெக்ட் ஆகும்போது உங்களோட ப்ரீமியம் வந்து பல மடங்கு அதிகமாகிறது. ஸோ ஆப்ஷன் செல்லருக்கு வந்து ட்ரபிளை ஏற்படுத்தும். ஸோ ஆப்ஷன் செல்லிங்க்கு ஸ்டாப் லாஸ் வைக்காமல் பண்ணுறவங்களாம் இனிமேல் ஸ்டாப் லாஸ் வைக்காமல் பண்ண முடியாது. மார்க்கெட் கண்டிஷன் ஏற்ற மாதிரி தான் நம்மளுடைய ஸ்டைலை மாற்றிக்கணும். இன்கேஸ் யாராவது ஆப்ஷன் செல் பண்ணுறீங்கன்னா ஸ்ட்ரிக்ட் ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணணும். மார்க்கெட் வேகத்துக்கு உங்களால் ஷிஃப்டிங் அந்த மாதிரி பல ஸ்ட்ராட்டஜிஸ் ஆப்ஷன் செல்லிங் ஸ்ட்ராட்டஜிஸ் அதெல்லாம் பண்ணுறதுக்கு நம்ம வந்து அவ்வளோ ஸ்பீட் பண்ண முடியாது. இருந்தாலும் வித் ஸ்டாப் லாஸ் விட்டு போகிறது தான் கரெக்டு, டெக்னிக்கல் ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா பேங்க் நிஃப்டி வந்து குறைஞ்சபட்சம் வந்து பார்த்திங்கன்னா கீழேயும் மேலேயும் ஒரு 600 புள்ளிகள் மேலேயும் கீழேயும் அதோட வொலட்டிலிட்டி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த ஆக்சுவலி இந்த 1 or 2 weeks இருக்குது. கீழே வந்து பார்த்திங்கன்னா 43,400 மேலே வந்து 44,600 அதோடைய ரேஞ்ச் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதுவும் நீங்கள் நிஃப்டிக்கு சொன்ன மாதிரி அதே கான்செப்ட் தான். ஸோ நீங்கள் வந்து ஆப்ஷன் செல்லிங் பண்ணுற மாதிரி கேர்ஃபுல்லாக இருக்கணும். ப்ரீமியம் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது, பட் வொலட்டிலிட்டி வந்து சடனாக ஸ்பைக் ஆகும்போது ஸோ வேகா அப்படின்னு சொல்லுவாங்க, அதன் மூலிமா நமக்கு பயங்கரமாக லாஸஸ் வந்து ஆப்ஷன் செல்லருக்கு ஏற்பட வாய்ப்பு உண்டு. ஸோ எதுவாக இருந்தாலும் வீக்லி ஆப்ஷன்ஸ் எடுக்காதீங்க. நெக்ஸ்ட் மந்த் ஆப்ஷன் அது மாதிரி ஒரு 5 வாரம் தள்ளி இருக்க ஆப்ஷன்ஸ் எடுத்து நீங்கள் வந்து பண்ணிங்கன்னா தான் ட்ரேடரால் உங்களால் சக்ஸஸ் பண்ண முடியும். வீக்லி ஆப்ஷன்ஸ் இஸ் மோர் சென்சிட்டிவ், ரொம்ப ரொம்ப நீங்கள் எக்ஸ்பர்ட் லெவலில் வரும்போது தான் அதெல்லாம் பண்ண முடியும். நன்றி, வணக்கம்.